ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேஸ்டியான மஷ்ரூம் தோசை எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். மஷ்ரூம் தோசை செய்கிறதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு மஷ்ரூமு சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள், கரம் மசாலாத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஃப்ரை ஆனதும் இதோட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனதும் சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இதோட நம்ம எடுத்து வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா ஆயிலில் தீயாமல் இருக்கும். இதோட சின்ன சின்னதாக கட் பண்ண மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஆயிலோட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி மஷ்ரூமும் நல்லா ஆயிலே வெந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதோட சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டியை ஆட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளியும் அதே ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு அதை மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மசாலா தோசை செய்கிறதுக்கு தேவையான மஷ்ரூம் மசாலா, டொமேட்டோ சட்னி மாதிரி செஞ்சு எடுத்தது, அதுக்கப்புறமா கேரட் துருவல், பீட்ரூட் துருவல், கொஞ்சமாக பட்டர், கொத்தமல்லி இலைகள், சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் எடுத்து எல்லாத்தையும் தனியாக வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு தோசை தவா நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தவா நல்லா ஹீட் ஆனதும் இதில் 1 கரண்டி மாவை ஊற்றி நார்மல் தோசை விடுற மாதிரி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு தோசையை கொஞ்சம் மெலிசாக ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச தக்காளி சட்னியை ஆட் பண்ணி தோசை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி தோசை ஓரளவுக்கு வெந்திருக்கணும். இதோட கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சா மஷ்ரூம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் துருவன கேரட், பீட்ரூட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு மேசரை வச்சு நல்லா மேஷ் பண்ணுங்கள். மேஷ் பண்ணிவிட்டு அது தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது இதை ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட மஷ்ரூம் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.